விவகாரங்களில் உள்ள திமுகவை சேர்ந்த பதினைந்து எம்பிகள் பதிமூன்று அமைச்சர்கள் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வலையில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஊழல்வாதிகள் யாரும் தப்பிக்கவே முடியாது என பிரதமர் மோடி சொன்னாலும் சொன்னார் ஊழல்வாதிகளை களை எடுக்க அமலாக்கத்துறை விஸ்வரூபம் எடுத்துள்ளது திமுக எம்பி ஜகத் ரக்ஷகன் தொடர்புடைய நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த ஐந்தாம் தேதி சோதனையை தொடங்கியது ஆனால் பத்தாம் தேதி வரை தொடங்கியதாக ஐந்து நாட்கள் வரை நடைபெற்றது இதில் பல கோடி ரூபாய் ரொக்கம் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் சிக்கியது இந்நிலையில் ஜகத் நேரில் ஆஜராக சொல்லி சமன் அனுப்பியுள்ளது வருமான வரித்துறை ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் வைத்துள்ளது செம்மன் குவாரி விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துள்ளார் அவரது மகன் கௌதம சிகாமணியும் சிக்கியுள்ளார் இந்த நிலையில் ஊழல் சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரங்களில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த பதினைந்து எம்பிக்கள் மற்றும் பதிமூன்று அமைச்சர்கள் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வளையத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சனாதானத்தை அளிப்போம் என பேசும் திமுகவினர் தங்களையும் தங்களது வினாமிகளையும் காப்பாற்ற கோரி கோவில் கோவிலாக அழைத்து திரிந்து வருகின்றனர்